வெல்கம் டு ஒன் மினிட் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா இந்த சில்லி பரோட்டா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அதிகமாக காரம் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு வெங்காயத்தையும் ஒரு குடமொளகாயும் மீடியம் சைஸில் வெட்டி எடுத்திருக்கேன் கூட ரெண்டு பச்சை மிளகாய் அரை தக்காளி பழம் வெட்டியிருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் மூணு பரோட்டாவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி பரோட்டா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா போலுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச குடமிளகாயை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டும் வதங்கும் போதே கூட ஒரு கை அளவு கருவேப்பிலையும் நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா அரை தக்காளிப்பெல்லாம் வெட்டி வச்சதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் இந்த டொமேட்டோ சாஸ் ஃப்ளேவர் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பொடி சேர்க்குறேன் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுக்கலாம் இது கூட இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் பரோட்டாவில் யாருக்கெனவே உப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் அதனால் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம பொரிச்சு வச்ச பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது கரெக்டாக கிரேவி பக்குவத்தில் தான் சேர்க்கணும் இப்போது இதை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த கொத்தமல்லி கடைசியாக சேர்க்கும் போது இந்த சில்லி பரோட்டாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுடைய சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த சில்லி பரோட்டாவை கர்ட் ஆனியன் சாலட் கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த சில்லி பரோட்டா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த சில்லி பரோட்டாவை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்